லால்குடி டிஎஸ்பி அலுவலகத்தில் நயன்தாரா கணவர் விக்னேஷ் சிவன் மீது சித்தப்பா புகார். திருச்சி மாவட்டம் லால்குடியைச் சேர்ந்தவர் இயக்குநர் விக்னேஷ் சிவனின் தந்தை சிவக்கொழுந்து. இவருடன் பிறந்தவர்கள் 9 பேர். இதில் விக்னேஷ் சிவனின் பெரியப்பா மாணிக்கம் லால்குடியில் தனது மனைவி பிரேமாவுடன் வசித்து வருகிறார். கோயம்புத்தூரில் சித்தப்பா குஞ்சிதபாதம் தனது மனைவி சரோஜாவுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் லால்குடி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சித்தப்பா குஞ்சிதபாதம் மற்றும் பெரியப்பா மாணிக்கம் ஆகியோர் புகார் மனு கொடுத்துள்ளனர். புகார் மனுவில் தங்களுக்கே தெரியாமல் தங்கள் தம்பி சிவக்கொழுந்து சொத்தை ஏமாற்றி விற்றதாகவும், எனவே மோசடியாக பொது சொத்தை விற்ற சிவக்கொழுந்துவின் வாரிசுகளான அவர் மனைவி மீனா குமாரி, மகன் விக்னேஷ் சிவன், நயன்தாரா தம்பதிகள் மற்றும் மகள் ஐஸ்வர்யா ஆகியோர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நிலத்தை வாங்கியவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செலுத்தி நிலத்தை மீட்டு முழுமையாக தங்களுக்கு கிடைக்க அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் எனவும், அவர்கள் மீது கிரிமினல் மோசடி வழக்கு தொடர குற்றப்பதிவு செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கூறியிருந்தனர். இதுகுறித்து சித்தப்பா குஞ்சிதபாதம், பெரியப்பா மாணிக்கம் ஆகியோர் கூறுகையில், இங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 9 பேர், 10 பேர் ஆம்பள் பசங்க, 2 பேர் பொண்ணுங்க. இதில் இப்போ என்ன சொல்றாக்கா, அந்த விக்னேஷ் சிவனுடைய அப்பா தான் சிவக்குழுந்துங்கிற 2வது தம்பி எனக்கு, எனக்கு அடுத்து பிறந்தவன். இப்போது அவன் வந்து என்ன செஞ்சுருக்கான்னா, நல்லா எல்லாருமே நான் சர்வீஸில் இருந்தவர்களையும் நல்லா அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்க பிறக்கிறவர்கள் எங்கூடலாம் நல்லபடியாக இருந்தாங்க. 2002 அவன் இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே போய் எங்கிட்ட பிரிய போயிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னாக்கா, இப்போ நாங்கள் இவ்வளோ காலம் அவன் இறந்த வரலையும் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. இப்போ அதுக்கு முன்னாடியே அவன் பண்ணியிருக்கான். 1990 எங்களுக்கு 10 பேர்த்துக்கும் சொந்தமான சொத்தை, தன்னுடைய சொத்துங்க இன்னும் மோசடியாக ஒரு சொத்தை நன்னிமங்கலத்தில் இருக்கிற ஒரு லேண்டை விற்றுருக்கான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய படிப்புக்குன்னுட்டு எங்கள் வீடையே விற்றுக்கு எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் பற்றி நான் பெருசாக நினைக்கல. என் தம்பி நல்லபடியாக வந்தால் போகிறோன்ட்டு நிலைமையில் என் வீட்டை கூட நல்ல பெரிய விதம் வடக்கு தெருவில் இருக்க வீட்டை விற்றோம். அதே மாதிரி உழப்பள்ளம்னுட்டு ஒரு சொல்கிறத நாங்கரைக்கு போகிற இடத்துல 3/4 ஏக்கர் அதையும் அடமானம் வச்சு அவனுக்கு படிப்புக்காக பண்ணான். ஆனால் இதுவரையிலையும் ஒன்றும் படிக்கலை. ஆக இப்போ என்ன ஆச்சுனாக்கா, இப்போ இது வந்து இதெல்லாம் வந்து திருப்பி அந்த படிப்புக்காக வாங்கின பணத்தை அது திருப்பி அந்த லேண்டை திருப்பி மீட்டு கொடுக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்குது. ஆனால் அதை செய்யாமல் எங்களுடைய சொத்தை மோசடியாக நன்னிமங்கலத்தில் இருக்க ஒரு லேண்டை விற்றுட்டான். அதை இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமப்பட்டு எங்களுக்கு தெரிஞ்சு, என் சிவக்கொழுந்துங்கிற விக்னேஷ் சிவனுடைய அப்பா, அவனும் அந்த அவங்களுடைய மனைவி மீனா குமாரி அப்படிங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போது என்ன செய்யிருக்கேனாக்கா, எனக்கு தெரிய வந்து நான் 2012 கேஸ் போட்டு 2017 ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. அதில் வந்து அவங்க குற்றம் இது பண்ணியிருக்காங்க, அவங்க தப்பாக மோசடியாக விற்றுருக்காங்கனால அவங்களுடைய பங்கை அந்த வாங்கினவனுக்கு கொடுத்துட்டு மீதி 7 பங்கை இவங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபைனல் டிகிரி இன்னும் வரல. இந்த சமயத்தில் என்னுடைய தம்பியை வந்து குஞ்சிதபாதம்ங்கிறவன், அவனுக்கு இந்த ஹார்ட்டில் அந்த வால்வு வீணாக வீக்காக போய் அவனுக்கு ரொம்ப ஊசிங்க ஆகிட்டுருக்குது ரத்தம். அவனுக்கு இமிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னுட்டு டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே டாக்குமெண்ட்டு கம்ப்ளீட்டு மெடிக்கல் டாக்குமெண்ட்டு பூரா என் கையில் வச்சுருக்கான். ஆக அவன் வந்து எனக்கு உள்ள இதை பங்கில் ஏதாச்சும் உனக்கு உதவி செய்யுங்கும்போது, நான் என் பென்ஷனில் தான் நான் கேஸு, அவங்களுக்காக தான் நான் கேஸ் நடத்திட்டுருக்கேன். இப்போ இந்த சமயத்தில் அவனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஆக்சுவலியாக அந்த அவன் கரையப்பத்தத்தை அவன் என்ன எழுதியிருக்கான்னா, இந்த இதுக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் இந்த லேண்டில் ஏற்பட்டுச்சுன்னா என்னுடைய சொத்து அல்லது என்னுடைய வாரிசுகளோட சொத்துலேருந்து அந்த வில்லங்கத்தை சரி செய்து நானும் இது பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஈடு செய்கிறேன்னு சொல்லி அந்த வாங்கினவங்ககிட்ட அதை அஷூரன்ஸ் கொடுத்து தான் அந்த பத்திரத்தில் இருக்குது. அதுக்குள்ளே டாக்குமெண்ட்டு என்கிட்ட இருக்குது. என் சிவக்கொழுந்து என்பவர், அதாவது விக்னேஷ் சிவனுடைய தந்தை, எழுதி கொடுத்துட்டு தான் அந்த விற்றுருக்கான். அது மோசடியாக எங்களுக்கு தெரிய ரொம்ப நாள் கழித்து தான் எங்களுக்கு தெரிய வந்தது. ஆக இப்போ என்ன செய்யணும், அந்த பையன் வந்து பணம் கேட்கும்போது, இப்போ எங்களுடைய சொத்து எங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நாங்கள் அதில் அடமானம் வச்சோ ஏதோ ஒன்று பண்ணி அவனை காப்பாற்றிருப்போம். இப்போ எங்களுடைய முன்னேற்றம் பூர்வமே அது ஒரு 10-15 வருஷமாக தடைப்பட்டு போச்சு இவங்களுடைய நடவடிக்கையால். அது எனக்கு தெரியவே இல்லை. நான் ஆசை பெரிய பையங்கிற முறையில் நான் இதெல்லாம் கவனிச்சிருக்கணும். நான் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டதும் அதுவும் என்னுடைய தவறு தான். இருந்தாலும் இப்போ வந்து எங்களுக்கு கடைசியாக தெரிஞ்சதில் கோர்ட்டு வரலையும் நாங்கள் போய் எல்லாம் இது பண்ணிடுறோம். இப்போ என்னன்னாக்கா, அவனை எந்த நேரமும் அவனுக்கு என்ன வேணால் நடக்கலாம். இதுக்கு வந்து முழு பொறுப்பு வந்து அந்த அவங்களோட அந்த குடும்பத்தை தான் சாரும்.
விக்னேஷ் சிவன், அவங்களுடைய அம்மா மீனா குமாரி, மற்ற சிவக்குழுந்தருடைய சிவக்குழுந்து இப்போ உயிரோடு இல்லாட்டா கூட, ஆக அவனுடைய வர வேண்டிய பங்குக்கு மாத்திரம் வீடு விற்கும்போது அதனுடைய பங்கு வந்து எனக்கு வேணும் இல்லாட்டி நான் கோர்ட்டுக்கு போகணுன்ற அளவுக்கு அவ்வளவு சபான வந்து நீ வாங்கிட்டு போன இல்லை காசு. அதே மாதிரி அவன் செஞ்ச தப்பான விஷயத்துக்கு செலவு பண்ண அந்த மாதிரி மோசடியாக விற்றதனுடைய இதை நீ தானே மீட்டு தரணும். அது அந்த பொறுப்பு அந்த போலீஸ்கார அம்மாவுக்கு இருக்குல்ல, மீனா குமாரிக்கு, அது தப்பு இல்லையா? மீனா குமாரிங்கிறது விக்னேஷ் சிவனோட அம்மா, சிவக்குழந்தோட ஒய்ஃபு. அந்த அம்மா ரிட்டையர்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர், வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க. ஆக இந்த எந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இந்த பையனுக்கு நான் உதவி செய்ய முடியாமல் நிலைமையில் இருக்குது. நாளைக்கு அவனுக்கு அவன் உயிருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதுக்கு இந்த குடும்பம் தான் சார் காரணம், வேறு யாரையும் நாங்கள் சொல்ல முடியாது. என்னால் முடியல, என்னால் முடிஞ்ச பென்ஷனில் இதங்கையா எந்த சிவ அந்த சிவக்கு அந்த விக்னேஷ் சிவன் அந்த மீனாகுமாரியினுடைய குடும்பம் தான் காரணம். மீனாகுமாரி அதான் என் தம்பியோட ஒய்ஃபு மீனாகுமாரி, அவங்க பிள்ளைங்க அவங்களோட வாரிசுகள் விக்னேஷ் சிவன் அண்டு ஐஸ்வர்யா, அவங்க தானே வாரிசுன்னு அவன் தானே எழுத்துப்பூர்வமாக எழுதியிருக்கான்ல, அவங்க தான் காரணம் அதுக்கு. இப்போ அவனுக்கு ஏதாச்சும் உயிருக்கு ஆபத்துன்னா முழு பொறுப்பு இந்த மீனாகுமாரி அண்டு அவங்களுடைய வாரிசுகளுக்கு, சிவக்குழந்தையுடைய வாரிசுக்கு தான். அதனால் என்னால் உதவி செய்ய முடியாமல் இருக்குது. இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில் அவன் வந்திருக்கான். இப்போது அதுக்கு தான் நீங்கள் ஏதாச்சும் மக்கள்லாம் கொஞ்சம் நியாயம் என்னான்றதை நீங்கள் அவங்க மனசில் இது பண்ணி. அவன் யாருங்க? என் பேர் எல்பி மாணிக்கம், இன்ஜினியர், ரிட்டையர்டு இன்ஜினியர். நான் பென்ஷன் வாங்கிட்டுருக்கேன். அந்த பென்ஷனால் தான் இப்போ ஓரளவுக்கு இந்த இதெல்லாம் கேஸெல்லாம் நடத்திக்கிட்டு என்னுடைய இதை செலவு பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இவரும் யாராலையும் ஒரு 10 ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு யாருக்கும் இல்லை. அதனால் நான் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அந்தம்மா இத்தனையும் அது ரெண்டாவது